அன்பிற்கு வணக்கம். 10க்கு 10 அருகில் குடித்தனம் செய்து எருமை மாட்டின் மேல் சவாரி செய்த லாலு பிரசாத் யாதவ் இன்று பல 100 கோடிகளுக்கு சொந்தக்காரர். எத்தனையோ மால்கள், பங்களாக்கள், பண்ணை வீடுகள் இவருக்கு சொந்தம். இவர் 15 வருடம் பீகாரின் முதல்வராக இருந்தவர். முலாயம் சிங் யாதவ் ஏழை மாணவர் தலைவர். ஊர் முழுவதும் சைக்கிளில் சுற்றி வந்தவர். ஒரே அறையில் வாழ்ந்தவர். 20 வருடங்கள் உத்தரப்பிரதேச முதல்வராக இருந்தவரின் வீட்டின் இன்றைய மதிப்பு மட்டுமே 100 கோடி. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் செலவிட்ட தொகை 200 கோடி. மாயாவதி நடுத்தர வாழ்க்கையே நடத்த முடியாமல் திணறியவர். திடீரென்று கன்சிராமின் சேர்க்கைக்கு பிறகு 1000 கோடிகளுக்கு அதிபதியானார். இதெல்லாம் 2 முறை முதல்வரான பின்னர் இந்த வாழ்வு இவருக்கு. இவருடைய தம்பி இன்றைக்கு 500,000 கோடிகளுக்கு அதிபதி. கருணாநிதி பற்றி அனைவருக்கும் தெரியும். திருட்டு ரயில் ஏறி சென்னை வந்து விலை மகளிடம் போய்விட்டு வந்து அவள் பணத்தையும் பறித்து கொண்டு வந்த யோகிய சிகாமணி. இன்றைக்கு இவர்கள் குடும்பம் இந்தியாவில் கணக்கிட முடியாத அளவு முதல் 10 பணக்காரர்களுள் ஒரு குடும்பமாக உள்ளது. பல தீவுகளுக்கு இவர்கள் குடும்பத்தினர் சொந்தக்காரர்கள். அட, திராவிடர் கழகம் ஒரு கட்சி கூட கிடையாது. பார்க்க வருபவர்களை வரும்போது வெங்காயம் வாங்கி கொண்டு வா என்று ஆளாய் பறந்து பிரிவினையை ஆதரித்து வெள்ளைக்காரன் முதல் மிஷினரிகள் வரை கூலிக்கு மாரடித்து ஓரளவு சொத்து சேர்த்து எங்கே அண்ணாத்துறையும் ஈவிக்கு சம்பத்தும் கொள்ளையடித்து விடுவார்களோ என்ற பயத்தில் பேத்தி வயதில் பெண்ணாய் வளர்த்தவளை தாரமாக்கி கனிமுன் போன ஈவேராவின் சொத்துக்களை ஆட்டையை போட்டு 1000 மடங்காக பெருக்கி இன்று பையனையே அந்த சொத்துக்கு வாரிசாக்கியுள்ளார் தமிழக ஓசிசோறு வீரமணி. உண்மையில் இந்த மாநில தலைவர்களின் நெருங்கின பந்தங்கள் மட்டுமல்ல, இவர்களின் தூரத்து சொந்தங்கள், ஏன் ஊர்க்காரர்கள் கூட இன்று கோடிகளில் புரள்கிறார்கள். பல பெரிய கம்பெனிகளில் இவர்களுக்கு பங்குகள் உள்ளன. சிலர் பல கம்பெனிகளுக்கு உரிமையாளராகவே இருக்கிறார்கள். சோனியா காந்தியின் மருமகனும் பிரியங்கா காந்தியின் கணவருமான ராபர்ட் வாத்ராவின் பண பரிவர்த்தனைகள், சொத்துக்களின் கதை தற்போது இந்தியா உலகம் தாண்டி வேற்று கிரகங்களிலும் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். கடந்த 10 வருட காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியாவின் ஒட்டுமொத்த ஆயுத பேரங்களிலும் மீண்டும் மிஞ்சிய அளவில் இவர்கள் குடும்பத்திற்கு கமிஷன் அளித்திருக்கிறார்கள். காங்கிரஸ்காரர்கள் கால் வைக்காத கை நீட்டாத துறை என்று ஒன்று இந்தியாவில் கிடையவே கிடையாது என்பதற்கு ப. சிதம்பரத்தின் வாரிசின் சொத்து குவியல் ஒரு சான்று. இதன் மறுபக்கமாக ஒரு மனிதர் இந்தியாவின் பெரிய பணக்கார மாநிலமான குஜராத்தின் முதல்வராக 13 வருடங்களும் இந்திய தேசத்தின் பிரதமராக 8 வருடங்களும் இருந்துள்ளார். இப்போதும் இருக்கிறார். ஆனாலும் அவரின் சொத்து கணக்கு என்பது ஒரு திறந்த புத்தகம். சொந்தமாக கார் இல்லை. எந்த நிறுவனத்திலும் அவருக்கு பங்குகள் இல்லை. சொந்தமாக எந்த கம்பெனியும் இல்லை. ஒரு சிறு வீடு காந்தி நகரில் இருக்கிறது. சொந்தமாக எந்த ஹோட்டலோ பெட்ரோல் டீலர்ஷிப்போ கிடையாது. இவரின் உடன்பிறந்த சகோதரர்கள் சின்ன மளிகை கடை வைத்துதான் ஜீவாதாரத்தை பார்த்து கொள்கிறார்கள். தன் உறவினரை உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனையில் சேர்த்து வைத்தியம் பார்க்கவில்லை. அவரும் இருதய நோயில் இறந்து விட்டார். எல்லா உறவினரும் 20 வருடங்களுக்கு முன் வாழ்ந்த அதே வாழ்க்கை தரத்திலேயே இன்றும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கு மேல் இவரின் 95 வயது தாயார் மருத்துவமனைக்கோ ஓட்டு போடவோ வெளியே செல்லும் போது ஆட்டோவில் மட்டுமே பிரயாணிக்கிறார். ஆஸ்திரேலியா சிறந்த தலைவர் மோடி என்று விருது தருகிறது. இந்தோனேசியா சிறந்த தலைவர் மோடி என்று விருது தருகிறது. சிங்கப்பூர் சிறந்த தலைவர் மோடி என்று விருது தருகிறது. ஆப்கானிஸ்தான் சிறந்த தலைவர் மோடி என்று விருது தருகிறது. ஈரான் சிறந்த தலைவர் மோடி என்று விருது தருகிறது. சவுதி சிறந்த தலைவர் மோடி என்று விருது தருகிறது. ஐரோப்பிய யூனியன் சிறந்த தலைவர் மோடி என்று விருது தருகிறது. ஜப்பான் சிறந்த தலைவர் மோடி என்று விருது தருகிறது. அமெரிக்கா உலகின் தலை சிறந்த தலைவர் மோடி என்று கூறுகிறது. ஆனால் இந்த நாட்டு உப்பை தின்ற ஓநாய்கள் இவரை பார்த்து ஊழையிடுகின்றன. 1000 ஓநாய்கள் ஊழையிட்டாலும் ஆதவன் மறைவதில்லை. நெருப்பை போன்றவர் நம் பிரதமர். அவர் எண்ணங்களும் சிந்தனைகளும் மேன்மையானதாகவே இருக்கும். அதுவும் இந்தியா பற்றியதாகவே இருக்கும். தவமின்றி கிடைத்த தன்னிகரல்லாத தலைவர் நம் பிரதமர் மோடி. நன்றி.